வணக்கம். இப்போ வரப்போகிற வீடியோவை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஏஎல் பால்சன் அப்படின்ற வேர்டு எந்த அக்யூரேட்டான டைமிங்கில் வருதுன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண முடியுமா உங்களால்? ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். நாம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது கூட இப்படி ஒரு மதத்தை பற்றி படிச்சிருக்க மாட்டோம். அதுவும் தமிழகத்திலிருந்து தோன்றிய ஒரு மதம். இப்படி ஒரு மதம் இருந்துச்சுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமலும் கூட இருந்திருக்கலாம். அதுதான் ஆசீவகம் என்னும் ஒரு மதம். இந்த விஷயத்தை எத்தனை பேர் நம்ப போறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பதிவு ஒரு மதத்தை போதனை செய்வதற்கான ஒரு பதிவு அல்ல. மாறாக இப்படி ஆசீவகம் என்னும் ஒரு மதம் இருந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் தோன்றிய மதம் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஆசீவகம் என்பது வேத காலம் வருவதற்கு முன்பாகவே இந்த சமண மதம், புத்த மதம் என்பது எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டதோ, குறிப்பாக அந்த சமண சமயத்திலிருந்து தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றிய இப்படி ஒரு மதம் தான் ஆசீவகம் என்னும் ஒரு மதம். சமண மதம் என்கிற போது தற்போது உள்ள பீகார் மாநிலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மதம் தான் அந்த சமண மதம். அந்த சமண சமயத்திலிருந்து தான் நம்ம தமிழர்கள் ஆசீவகம் என்னும் மதத்தை தோற்றுவித்து வழிபட்டு வந்தார்கள். இந்த சமணம், புத்தம், ஆசீவகம் எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை என்னன்னா, துறவரம் மேற்கொள்வது. ஆசு, ஈவு, அகம் அப்படின்னா என்னன்னா, உள்ளத்தில் தோன்றிய கேள்விகளை விரைந்து கேட்பது. அப்ப இருந்த மனிதர்களுக்கு பல செயல்களில் சந்தேகம் இருந்தது. அதை யார்ட்டையாவது கேட்டு பதில தெரிஞ்சுக்கணும். அந்த நபர் யார்? அப்ப எல்லாம் தெரிந்த ஒரு ஞானி இருக்கணும். இப்படி மனிதனுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை கற்பிப்பதற்கு ஆசீவகத்தில் துறவரம் மேற்கொண்ட நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்களாக இருந்தால் மாதங்கர்கள் என்று சொல்லுவாங்க, பெண்களாக இருந்தால் மாதங்கிகள் என்று சொல்லுவாங்க. இப்ப எப்படி சைவத்துல சித்தர்கள்னு சொல்றாங்களோ அதே போலத்தான். இப்படி ஆசீவக மதத்தில் துறவரம் போறதுன்றது ஒரு சாதாரண விஷயமாக இல்ல. அந்த காலத்துல மூணு ஸ்டேஜ் இருந்துச்சு, அணுக்கொள்கை, ஊழியல், தர்க்கவியல், ஒரு மூணு ஸ்டேஜ் இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஆறு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஆக மொத்தம் 3 × 6 = 18. இப்படி டோட்டலா 18 நிலைகளை கடந்தாதான் துறவி, அதாவது இவங்களோட பாணியில சொல்ல போனா மாதங்கர்களாகவோ மாதங்கிகளாகவோ மாற முடியும். இந்த 6 ஸ்டெப் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம ஜெஸ்போர்டு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளாக், லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒயிட். அப்போ அந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ். அதாவது புரியுற மாதிரி சொல்ல போனால், ஒரு வெள்ளை கோலப்படி இருக்கு, அதில் ஒரு கருப்பு கோலப்படியை கூட்டுறதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு சிமெண்ட் கலரில் மாறுமா? அது மாதிரியே அந்த சிமெண்ட் கலர்ல ஒரு 4 விதமான கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதாவது 4 ஸ்டெப்ஸ். இதை அப்பவே பின்பற்றி வந்தவர்கள் தான் நமது தமிழக ஆசீவகம் மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த விஷயம் நம்ம தமிழர்களுக்கே சரியாக தெரியவில்லை. ஆனா ஒரு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஏஎல் பாசன் என்பவர் 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், இந்தியாவில் ஒரு மறைக்கப்பட்ட மதம் ஒன்று இருக்கிறது, இதன் பெயர் தான் ஆசீவகம் என்பது இதுதான். இதை வட இந்தியாவில் ஆஜீவாகா என்று அழைப்பார்கள். கண்டிப்பாக ஆசீவகத்தின் வேர் என்பது தமிழகத்தில் தான் உருவானது அப்படின்னு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி சொல்றாரு. அதுக்கு அவர் மேற்கோள் காட்டின நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பௌத்த மத நூல்களையும் சமண மத பாலி மத நூல்களையும் மேற்கோள் காட்டுறாரு. இந்த மேற்கோள்கள் என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்தில் ஆசீவகத்தில் மக்கள் சில குறைகளை கண்டதால் வேறு மதங்களுக்கு மாறத் துவங்கினார்கள் என்பதுதான். ஏஎல் பாசனுக்கு பின்னால வந்த ஆய்வாளர்கள் நீலகேசி, மணிமேகலை போன்ற நூல்களை ஆய்வு செய்கிறார்கள். இதன் மூலமாக பல சான்றுகள் கிடைக்கிது. இதுல ஒரு சில ஆய்வாளர்கள் ஆசீவகம் என்பது மதம் இல்லை, இது ஒரு வகையான வழிபாட்டு முறை மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. பல ஆய்வாளர்கள் இது சமண மதத்தின் ஒரு அங்கமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தென் இதனால இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூ வருது. ஆனால் இது ஒரு தனி சமயம் இல்ல, ஒரு மதத்திலிருந்து தோன்றிய இன்னொரு மதம் என்று பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆய்வுகள் மூலமாக வேறு சில தகவலும் நமக்கு கிடைக்கிது. மாதங்கர்கள் பயன்படுத்திய மடங்கள் படுக்கைகளாக செய்திருப்பார்கள். ஆசீவக மதத்தை பின்பற்றிய நம் தமிழர்கள் திருநிலை சிற்பங்களை வழிபட்டார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது. ஓகே, இது போன்ற தமிழ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சொந்த பந்தங்கள், நட்புகள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரிடமும் பகிருங்கள். ஒரு நாளைக்கு 4 நிமிடங்கள் ஒதுக்குங்கள் நமது காணொளியை காண்பதற்காக. நன்றிகள்.